அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திக்ர் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது அன்றாட நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சோதனையோ கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அவன் அதனால் மனம் உடைந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய பல்வேறு வார்த்தைகளையும் பல்வேறு வகையான துவாக்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். பாருங்கள், அதிலே ஒரு செய்தி, உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லிம் என்ற அந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. என்ன சொல்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொல்கிறாங்க, மாமின் அப்தின் துசீபஹு முசீபத்துன், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், ஒரு ஒரு மரணமோ அல்லது ஒரு கஷ்டமோ அல்லது ஒரு இழப்போ ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் இப்படி சொல்ல வேண்டுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை எல்லோரும் சொல்லித்தான் இருக்கிறோம். எப்போ சொல்லுவோம் என்று சொன்னால், யாராவது ஒரு மரண செய்தியை கேட்டுவிட்டால் இந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதோடு நின்று விடாமல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாம் சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் கூடவே இன்னொரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. பாருங்கள், அல்லாஹும்ம அஜிருனி ஃபீ முசீபத்தி, அல்லாஹும்ம அஜிருனி ஃபீ முசீபத்தி வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. அருமையான ஒரு பிரார்த்தனை இது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற அந்த வாசகத்திற்கு பின்னால அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வ ஹுலிஃப்லி ஹைரம் மின்ஹா இந்த வார்த்தையை சொல்லணுமா? இப்படிங்க திரும்பவும் பாருங்கள், அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வ ஹுலிஃப்லி ஹைரம் மின்ஹா இந்த வார்த்தையை சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் பார்த்து விடுவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்குரியவர்கள், நிச்சயமாக நாம் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுக்குரியவர்கள் நாம், மீண்டும் நாம் அல்லாஹ்கிட்ட தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி, ய அல்லாஹ் என் சோதனையில் எனக்கு நற்கூலியதா, எனக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, நான் பொறுமை காத்து கொண்டிருக்கிறேன், எனவே இதற்காக வேண்டி நீ எனக்கு என்ன செய்ய, நற்கூலியை தா என்று கேட்டுவிட்டு மேலும் வஹுலுஃபிலி ஹைர மின்ஹா, அதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக்கு, இப்போ நான் உன்னை இழந்துட்டேன், இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாகத்தா யா அல்லாஹ் என்று நாம் இந்த வார்த்தையை சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இல்லா அஜரஹுல்லாஹு தஆலா ஃபி முசீபத்தி ஃபி முசீபத்திஹி வ அஹலஃபலஹு ஹைரம் மின்ஹா. என்ன செய்கிறான் அல்லாஹ், அதற்காக நற்கூலியும் தந்துவிட்டு அதற்கு பகரமாக ஒன்றை தராமல் இருப்பதில்லை. வ அஹலஃபலஹு ஹைரம் மின்ஹா, அதை விட சிறந்ததை பகரமாக்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை. அப்போ இந்த வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு ஆழமான அழுத்தமான ஒரு வார்த்தை. ஒரு சோதனை வந்துவிட்டது, ஒரு கஷ்டம் வந்துவிட்டது, ஒரு இழப்பு நேரிட்டு விட்டது என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வ ஹுலிஃப்லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு நீ நற்கூலியை வழங்கு, வ ஹுலிஃப்லி ஹைரம் மின்ஹா இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக ஆக்கு என்ற இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு நற்கூலியும் வழங்கின்றான், அதைவிட சிறந்ததை அதற்கு பகரமாகவும் ஆக்குகிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதை அறிவிக்கக்கூடிய
உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதின்படி நான் இதை ஓதி வந்தேன். என்னுடைய கணவர் இறந்த பொழுது நான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக நான் இதை சொல்லி கொண்டு வந்தேன். அல்லாஹ் எனக்கு அவரை விட சிறந்த கணவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கணவராக ஆக்கினான் என்ற செய்தியை உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால், எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நமக்கும் ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டுவிட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டுவிட்டால் இந்த பிரார்த்தனையை நாம் கூறுவோம். மீண்டும் பாருங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹுலிஃப்லி ஹைரம் மின்ஹா. அவ்வளோதான், ரொம்ப இலகுவான வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இதையும் நாம் மரணம் செய்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்வோம். இல்லாமல் அல்லாஹு தல்லஷானஹு தாலா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளின் போது அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு நல்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.